ரோட் சைட் காளான் சூப்பரா ரெடி ஆச்சு. ஸ்மெல் பண்ணலாம். சோ அதுதானே ஃபைனல் டச். நம்மளுடைய சூப்பரான கமகம காளான் ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் கேட்ட ரெசிபி தான் நாங்கள் ட்ரை பண்ண போறோம். என்னன்னா அதே மாதிரி அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி கூட. எங்கே கிடைக்கும்னா ரோட் சைட் கடையில் தான் கிடைக்கும். ஸோ நம்ம பானிபூரி பண்ணோம். அப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு, காளான். ஸோ எனக்கு அந்த ரோட் சைடில் இருக்கிற காளான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சாப்பிடவும் முடியாது என்னால். பிளஸ் வந்துட்டு வெளியவும் கடையும் கிடையாது. ஸோ அதனால இவங்க ஒரு பேக்கெட் காளான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது இப்படி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நான் பண்ணி பார்க்குறேன். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் பண்ணுறேன். இதுக்குன்னு நான் எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க கிடையாது காளான தவிர. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி சுடுதண்ணியில் வந்து கழுவிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த ஒரு பேக்கெட் காளானை வந்துட்டு துண்டு துண்டை நறுக்கி சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்துட்டேன். அதே மாதிரி அதே அளவு கோசியும் வந்துட்டு நான் கழுவிட்டேங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் காளான் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கோஸு காலிஃப்ளவர் வச்சு தான் போடுவாங்க. கொஞ்சம் காளான் போடுவாங்க. ஸோ அதே தான் காலிஃப்ளவர் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ அதனால் கோஸுன்னு காளான் வச்சு நான் பண்ணுறேன். ஸோ இது வீட்டில் என்ன இருக்கோ அது வச்சு தாங்க பண்ணுறேன். சாஸ் அதே மாதிரி தான், நிறைய சாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்றது கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். வெரி சிம்பிள். வாங்க நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாட்டி எங்கடா இல்லைன்னு பார்க்குறீங்களா? பாட்டி வந்து புட்டு கூட இஸ் பிளேயிங். ஸோ அதான் சரி புட்டு கூட விளையாடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயின் சைடெலாம் பண்ணிட்டு மெயின் பண்ணும்போது கூப்பிட்றேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நான் முட்டைக்கோசும் காளானும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா என்ன சொல்கிறது, அந்த மஷ்ரூம் வந்துட்டு நல்லா இது மாதிரி இருக்கும்ல, வறுவல் மாதிரி இருக்கும்ல, அதை செய்கிறதுக்கு வந்துட்டு கா கப் வந்துட்டு சோளை மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் ஒரு கப் வந்து கடலை மாவு. ரோட் சைட் காளான்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைதா மாவு தான் சேர்ப்பாங்க. ஆனால் மைதா மாவு வந்துட்டு போட்டாங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு அது அன்ஹெல்த்தி கூட, ப்ளஸ் நம்ம சாப்பிட முடியாதுல்ல, என்னால் சாப்பிட முடியாது அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு கப் கடலை மாவு போட்டிருக்கேன். இது வந்துட்டு பஜ்ஜி போட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட், கொஞ்சம் டேஸ்ட் மாறும் பட் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும். இது இல்லைன்னா கடலை மாவு இல்லை மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே டேஸ்ட் இருக்கும் பட் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதாங்க. ஸோ மைதா மாவு பதிலாக கடலை மாவு நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணியில் கழுவி தான் போட்டிருக்கோம். சரி ரெண்டுத்துலேயுமே தண்ணி ஊற்றும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தண்ணி எதுவும் ஊற்ற கிடையாது, அதில் இருக்கிற தண்ணியே தான் பாருங்கள். நல்லாவே எனக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இது நம்ம மிக்சர் ரெடி. ரொம்ப பெருசு பெருசாக உருண்டை கட்டாமல் லைட்டாக பக்கோட மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை கட்டி நம்ம வந்து இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இதை. ஸோ நான் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மிக்சரை வந்துட்டு அப்படியே நம்ம எப்படி வடை போடுவோமோ அந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டு சைடும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் வரைக்கிக்கோங்க. தூங்குனானா பாட்டி? தூங்கிட்டானா? வெரி குட். ஸோ புட்டு தூங்கினாதான் என் பாட்டி இங்கே கிச்சனுக்குள்ளே வர முடியும். ஏன் பாட்டி புட்டு தூங்கினாதான் நீ கிச்சனுக்குள்ளே வர முடியும். நீங்களும் தூங்கிக்கோங்க வேணா கொஞ்சம் நேரம். நான் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்பவே அந்த கடை காளான் ஸ்மெல் வருது. என்னங்க உங்களுக்கு அந்த கடை காளான் ஸ்மெல் வருதா? வருதுல்ல? யா யா, சக்சஸ். ஸோ இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி நம்ம மிக்ஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு மட்டும் கிடையாது, என் பாட்டிக்கும் வந்துட்டு காளான் தான் தி ஃபேவரேட். எப்பவுமே வாரத்தில் ஒரு டைமாவது நாங்கள் காளான் வாங்கி சாப்பிட்ருவோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவை கஃபேல. ஸோ அந்த வீடியோ கூட இவர் பண்ணியிருக்காரு, கோவை கஃபே வீடியோ ஃபுட் ரிவ்யூ. ஸோ சூப்பராக இருக்கும் அங்கே. ஆனால் இப்போ லாக்டவுனுன்றதுனால கடைங்க எதுவும் கிடையாதுல்ல. ஸோ அதனால ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் செஞ்சிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டு கேட்கலன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அதுக்கும் மேலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சூப்பராக நம்ம வந்துட்டு அந்த கேபேஜ் காளான் மிக்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம காளான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு அந்த கடை காளான்ஸ் வந்துட்டு டேஸ்ட்டு வரும். ஸோ மைதா மாவு போடலன்ற டிஃப்ரென்ஸே வந்து தெரியல, அந்த டேஸ்ட்டு தாங்க இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து காளான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு செட்டி வச்சு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம், அதே போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
வெங்காயம் கொஞ்சம் குக்காகட்டும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் ரெண்டு பெரிய தக்காளியை வந்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டேங்க. அது ஏன்னா ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு சாஸ் எல்லாம் கிடையாது, சோயா சாஸு டொமேட்டோ சாஸ்லாம் கிடையாது. ஸோ நான் சாஸ் விரும்பியும் கிடையாது, எனக்கு பிடிக்காது சாஸஸ்லாம். ஸோ அதனால் வந்துட்டு சாஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாட்டு தக்காளியை, அதாவது உள்ளூர் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போடுங்க, பெங்களூராக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க. அது நல்லா வந்துட்டு மிக்சியில் அரைச்சி அந்த பியூரியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்குவல் டேஸ்ட் வந்துடும். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா ஒரு ஹாஃப் லெமனை மட்டும் இறங்கும் போது புளிஞ்சிக்கலாம். ஸோ அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் அதே டேஸ்ட் தான் இருக்கும், அதனால் கவலைப்படாதீங்க, டேஸ்ட் டிஃபர் ஆகும்ட்டுலாம் ஆகாது. இப்போ நம்மளுடைய இது மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்ச காளானை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் கோட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சர் நம்ம பண்ண முடியல, அந்த கிரேவியோட காளான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் ஊற்றிக்கலாம் இது. அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த மிக்சர் எல்லாம் பைண்ட் ஆகி நல்லா அந்த கிரேவி செமி கிரேவி மாதிரி கிடைக்கும். ஸோ நம்மளுடைய காளான் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காளான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து செமி சாலிடாக தான் கொடுப்பாங்க, அப்போ வந்துட்டு சாப்பிட சாப்பிட்டு அது கெட்டி ஆகிடும். ஸோ இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ரோட் சைட் காளான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லு அப்படியே தான் இருக்குது. நம்ம தெருக்கடையில் என்ன காளான் டேஸ்ட் இருக்குமோ, ஸ்மெல் இருக்குமோ, அதே ஸ்மெல் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம வந்து சர்விங் மாற்றிடலாம். ஸோ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றோம். கரெக்டாக காளான் கடையில் கொடுக்குற மாதிரியே எங்கிட்ட ஒரு கிண்டு இருந்துச்சு, அதை நான் எடுத்துட்டேன். இப்போ இது காளானில் எப்படிங்க வெங்காயம் கொத்தமல்லி இல்லாமல் நம்ம பண்ண முடியும்? ஸோ அதுதான் நம்ம போட்டுடலாம். ஸோ அதுதானே ஃபைனல் டச்சு. இதுவும் உடச்ச பூரியும் தான். ஸோ உடச்ச பூரி இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஆனியனை இதை வச்சு கார்னிஷ் பண்ணிட்டோம். ஸோ ப்ளஸ் இப்போ நம்ம வீட்டு காளான் இல்லை, அதுக்கான டெக்கரேஷன் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்ல. ஸோ கடைசியாக சாப்பிட்றவங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னா, ஏன்னா நம்ம சாசஸ் ஆட் பண்ணல, அவங்களுக்கு லெமன். நம்மளுடைய சூப்பரான கமகம காளான் ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லும் அதே மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ரிவ்யூவர்ஸ் கிட்ட கொடுத்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நாம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூவர்ஸ் கிட்ட போய் கேட்டுடலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ பார்க்கவே எம்மியா இருக்கு. ஸோ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃபுட் ரிவ்யூவர், ஹோம் ஃபுட் ரிவ்யூவர், அவர்கிட்ட கேட்டுருவோம். ஸோ அவருக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதனால டாப்பிங் ப்ளஸ் ஒரு லெமன், ஒரு ஸ்பூன், பர்ஃபெக்ட். இப்போ போய் கொடுத்துருவோம். பட்டி இருங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னங்க? டுடே ஸ்பெஷல் நேற்று செய்கிறேன் காலைல சொன்னீங்க அதானே? ஏன்னா நானும் சாப்பிடணும்ல, மைதா போட்டா நான் சாப்பிட முடியாதுல்ல. அதுதான் என் கைப்பக்குவம். ப்ராமிஸ் இல்லங்க. ஆமா, புளிப்பு பத்தலைனா நம்ம கிட்ட எந்த சாஸும் இல்லையே. எப்படி இருக்கு? இந்த மாதிரி மட்டும் நான் வேலை செய்யும்போது எடுத்து வந்து கொடுத்தேன்னு வெச்சுக்கோ. நீ டிஷ் சூப்பர் இருக்கும். மாஸ்க்கு லாக் டவுன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பப்போ பானிபூரி இல்லப்பா, என்ன ஃப்ளேக்ஸ் போடுவாங்க? கார்ன்ஃப்ளேக்ஸ். கார்ன்ஃப்ளேக்ஸ்
அது இருந்துச்சுனா இன்னும் அடையாளமா இருக்கும். இந்த மசாலா எப்படி போட்டேன்? அதெல்லாம் எங்க வீட்டு மசாலா. சாதாரண கடகலான்ல வந்து அந்த மசாலா இருக்கும், பட் வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த காரம் எல்லாம் வந்து சப்புன் இருக்கும் கொஞ்சம். இது வந்து காரம் வந்து நல்லா சுருன்னு இருக்கு. Thank you, thank you. ஆனா அந்த மசாலா இருக்குல்ல அது நல்லா ஸ்பைஸ் நல்லாவே போட்டிருக்கேன். Thank you, thank you. அப்படியே நல்லா டேஸ்ட் தெரியுது. Thank you. பாடிங்க. பாட்டிக்கு இப்ப பாப்பாக்கு பால் குடிச்சிட்டு கொடுப்பேன். Thank you. அவங்க சாப்பிட்டு சூப்பர் செம்ம அப்படி சொல்லிட்டாங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட கால் அண்ட் மை பாட்டிஸ் ஃபேவரட். ஸோ அவங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். ஸோ நான் அவங்களுக்கு ஆனியன் டாப்பிங்ஸ்லாம் போடல, ஏன்னா அவங்களால சாப்பிட முடியாது. இது என்னன்னு சொல்லு பாட்டி. ஆமாம், நம்ம சாப்பிடுவோம்ல கடையில் வாங்கி, அந்த மாதிரி இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு. வெங்காயம் போடல பாட்டி, உன்னால் கடிக்க முடியாதுன்னு. Thank you, thank you. கடையில சாப்பிடுற மாதிரியே இருக்கா? அதே மாதிரி இருக்கா பாட்டி? எஸ் அவ்வளவுதான். ஏ சூப்பர் செம்ம பாட்டி, எப்படி இருக்க? ஓகேவா? சூப்பரா இருக்கா. ஸோ நம்மளோட டிஷ் அப்போ சக்ஸஸ்ங்க. நிஜமாவே சொல்கிறேன், ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் அப்படியே வந்து டேஸ்ட் நான் இன்னும் பண்ணலை. ஸோ ஸ்மெல் வந்துட்டு அப்படியே காளான் கடையில் சாப்பிட்ற அதே காளான் ஸ்மெல் தான் இருக்குது. ஆனால் நான் சாப்பிடணுன்றதுக்காகவே வந்துட்டு நான் அதில் வந்து மைதா ஆட் பண்ண கிடையாது, மைதாக்கு பதிலாக நான் கடலமாவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடலமாவை ஆட் பண்ணால் வந்து டேஸ்ட்டு வேறுபடும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க, டேஸ்ட் எதுவும் வேறுபடல. அதே மாதிரி சாசஸ் ஆட் பண்ணினாலும் டேஸ்ட் வந்து கடைக்காளான் டேஸ்ட் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க, அப்படி எதுவுமே கிடையாது. கடைக்காளான் மாதிரியே தான் இருக்குது. நம்ம எந்த சாசஸும் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக தக்காளி தான் ஆட் பண்ணும், மைதா மாவு ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக கடல மாவு தான் ஆட் பண்ணும். ஸோ நிஜமாவே அப்படியே கடைக்காளான் மாதிரி தான் இருக்கு. நீங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வந்து நாம எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாட்டி. நீ சாப்பிடுங்க, வேறு கிட்ட கொடுக்குறேன். ஸோ நான் காளான் எடுத்து உட்காந்துட்டேங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் பார்க்குறப்ப எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது, ஏன்னா எனக்கு கடைக்காளான் வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். செம்மையாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கடைக்கலான் மாதிரியே இருக்குது. ஹாப்பி சை ஜஸ்டிஃபைடு, நல்லா இருக்குங்க. நிஜமாக சீரியஸாகவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள், 100% சக்ஸஸாக தான் வரும். நான் போட்டது அதே தாங்க, நான் போட்ட வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா போட கிடையாது, வீட்டில் இருக்க திங்ஸே தான் யூஸ் பண்ணேன். ஸோ 100% சக்ஸஸ். என்னடா வீடு சைலண்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தா, அங்கே பார்ட்டி இங்கே உன்னோட வேலை, அந்த பக்கம் அந்த பக்கம். அப்பா ரசிச்சு ருசிச்சு அந்த அம்மா வந்தாங்க. அப்படி ஓகேங்க. நாங்க சாப்பிட்டாச்சு, செம்மையா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. என்னடா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா நாங்க இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ் போனோம். அப்போதான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா நீங்க ஜனவரி ஃபர்ஸ்ட் யூடியூப்ல லைவ் வந்தீங்க, April 14th நியூ இயர்க்கு இன்ஸ்டால லைவ் வரீங்க. சார் எங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல, அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ சூப்பரா இருந்துச்சு இன்ஸ்டா லைவ்மே, நிறைய பேர் கூட பேசணும், வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா பிம்பாம் லைஃப் ஸ்டைல். நீங்க ஃபாலோ பண்ணலன்னா போய் ஃபாலோ பண்ணுங்க, அதுலயும் நான் நிறைய போஸ்ட் எல்லாம் போடுறோம். ஸோ நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க நாங்க ட்ரை பண்ண ரெசிபி சிம்பிளி ஆசம், அப்படியே எப்படி இருந்துச்சோ அச்சல் அப்படியே வந்துச்சு. ஏன் பாட்டி? சூப்பரா இருந்ததுமா? சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சூப்பராக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது எங்கள் ரெசிபி நாங்கள் ட்ரை பண்ணணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணி அதோட ரியல் ஃபீட்பேக் நாங்கள் தரோம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ இந்த காலனில் வந்து நாங்கள் எந்த சாசஸும் ஆட் பண்ணல, எந்த மைதாவும் ஆட் பண்ணல, எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் வச்சு பண்ணோம். சாஸ் வாங்கல திரும்பி போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் போகல, நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி பழத்தை வச்சு தான் நாங்கள் வந்து சாஸே ப்ரிப்பேர் பண்ணோம். ரியலி சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் நிஜமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும். நான் ரொம்பவே சொல்கிறோமா போய் சொல்கிறோமா? ஏன் பாட்டி? கரெக்டாக தெரியுமா? நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. கொஞ்சம் நல்லா செய்யலாம். தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ பாட்டி. எல்லாமே அமைஞ்சு.
நாளைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் வரப்போகுது, பாருங்க. இதே மாதிரி நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம், இன்னொரு விலாகில் உங்களை பார்க்குறோம். அது மட்டும் டாட்டா பாய் அண்ட் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. எங்களுடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டன் அமுத்துங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பாட்டு எல்லாத்துக்கும் பிடிக்குது, உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாங்க. சரி, நாங்கள் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்குறோம். டாட்டா பாய் பாய். Bye, good night. Good night.